வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே ஈஸியான முள்ளங்கி வச்சு ஒரு துவையல் தான் பண்ண போகிறோம். இப்போ எப்படின்னு பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபஸ்ட்டில் முள்ளங்கி வந்து நல்லா தோல் செவிட்டு எடுத்து வச்சுக்கலாம். நான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு 4 முள்ளங்கி வரைக்கும் எடுத்திருக்கேன். அடுத்தது நம்ம தேவையான பொருள்லாம் ஒன்று ஒன்று எடுத்து வச்சுப்போம். நான் போடும்போது ஒன்று ஒன்று சொல்கிறேன். ஃபஸ்ட்டில் நம்ம முள்ளங்கி வந்துட்டு 4 முள்ளங்கியும் இந்த மாதிரி நல்லா துருவி வச்சுக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு துருவிக்குங்க. இந்த துவையல் செய்ய நமக்கு ரொம்பவும் பொருள்லாம் தேவைப்படாது. இப்போ எப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டில் ஒரு பேனில் ஆயில் பார்த்திங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூனுக்கு ஊற்றிக்கோங்க. அடுத்ததாக மிளகு ஒரு 1 டேபிள் ஸ்பூன். நம்ம காரத்துக்கு பார்த்திங்கன்னா வெறும் மிளகு மட்டும் தான் போடுறோம். அதனால் காரம் நீங்கள் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. அடுத்ததாக உளுந்து வந்து கருப்பு உளுந்து போட்டிருக்கேன் நான். அது பார்த்திங்கன்னா ஒரு 1 டேபிள் ஸ்பூனுக்கும் போட்டுக்கோங்க. இது பார்த்திங்கனாக்கா முட்டி வலிக்கலாம், ரொம்ப நல்லது, நல்லா கேட்கும். நீங்கள் மருந்தாக சாப்பிட்றதா இருந்தால் கருப்பு உளுந்து போட்டுக்கோங்க. நீங்கள் வந்து துவையலாக சாப்பிட்றதா இருந்தால் நீங்கள் வெள்ளை உளுந்து கூட நீங்கள் போட்டுக்கலாம். அடுத்ததாக அது கூடவே கருப்பில் வந்து ஒரு 1/2 கப்பு இருக்கும் போட்டுக்கோங்க. அடுத்ததாக அதே அளவு கொத்தமல்லி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது போட்டிங்கனாக்கா டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ இது நல்லா ஒன்றா சேர்ந்து வதங்கணும். இது பார்த்திங்கன்னா வெறும் 4 பொருள் தான் தேவைப்படும். உடம்புல இருக்க கெட்ட நீர் எல்லாமே வெளியே வந்துடும். அதே போல் முட்டி வலி உள்ளவங்களாம் சாப்பிட்டிங்கனாக்கா ரெகுலராக முட்டி வலியெலாம் சரியாயிடும். உங்களுக்கு முட்டியில் கெட்ட நீர் இருந்தால் கூட வெளியே வந்துடும். பொதுவாகவே முள்ளங்கி வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது. நம்ம இந்த மாதிரி துவையலாக சாப்பிடும் போது இன்னும் நல்லது நமக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது அடுத்ததாக முள்ளங்கி போட்டுட்டு நல்லா அந்த ஆயிலே நல்லா வறுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா சாப்பாடு கூடவும் நம்ம தொட்டு சாப்பிட்லாம். அப்படின்னாங்க நீங்கள் தோசை சப்பாத்தி கூட செட் ஆகும். தேங்காய் அந்த மாதிரி நம்ம எதுவுமே போட போகிறதில்லை. வெறும் முள்ளங்கி கருப்பில் கொத்தமல்லி மட்டும்தான். காரத்துக்கு பார்த்திங்கன்னா மிளகு. இது நல்லா வதங்கணும். நீங்கள் வதங்கும் போதே ஓரளவுக்கு வெந்துடும். பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. எப்படி பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் கிளிக் பண்ணி ஆல் அண்ட் ஆப்ஷன் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டேனா உடனே கூட நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ பார்த்திங்கனாக்கா நம்ம முள்ளங்கி வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நல்லா ஆறின பிறகு நம்ம வந்துட்டு மிக்சியில் போட்டு அரைக்கணும். கொஞ்சமாக சால்ட்டு போட்டுக்கோங்க. இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சாச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நீ வந்து முள்ளங்கி போட்டிருக்கேன்னு சொன்னால் தான் தெரியும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். Thank you.